வத்தலக்குண்டு அருகே ஐயம்பாளையத்தில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம். 80க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஐயம்பாளையத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு 10ஆம் ஆண்டு மாநில அளவிலான இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியை பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார், திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் மதுரை, புதுக்கோட்டை, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கோவை, தஞ்சை, திருச்சி, நாகப்பட்டினம், திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 80க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு ஐயம்பாளையம் கணேசபுரம் முதல் சித்தூரை அடுத்த ஊத்துவாய்க்கால்மேடு வரை சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் சென்று திரும்பியது. இப்போட்டியில் பெரிய மாடு, நடுமாடு, கடச்சான் மாடு, பூஞ்சிட்டு மாடு, தேன்சிட்டு மாடு என 5 வகையாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடந்தது. முதலிடம் பிடித்த மாட்டிற்கு ₹110,000 ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. இரண்டாம் இடம் பிடித்த மாட்டிற்கு ₹75,000, மூன்றாவது இடம் பிடித்த மாட்டிற்கு ₹50,000, நான்காம் இடம் பிடித்த மாட்டிற்கு ₹30,000, ஐந்தாம் இடம் பிடித்த மாட்டிற்கு ₹25,000 பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியில் நிலக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.